இன்றைய செய்திகள். தத்தோஸ்ரீ எம் சரவணனுக்கு மக்கள் நீதி மய்யம் தலைவரும் நடிகருமான கமல்ஹாசன் வாழ்த்து. மலேசியாவின் புதிய அமைச்சரவையில் இந்திய சமுதாயத்தின் ஒரே ஒரு இந்தியராக நியமிக்கப்பட்டிருக்கும் மாயிக்கா தேசிய துணைத் தலைவர் டத்தோஸ்ரீ எம் சரவணன் அவர்களுக்கு மக்கள் நீதி மய்யம் தலைவரும் நடிகருமான உலகநாயகன் கமல்ஹாசன் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளார். மனிதவள அமைச்சராக டத்தோஸ்ரீ எம் சரவணன் அவர்கள் பதவி நியமிக்கப்பட்டிருப்பதை வரவேற்ற கமல்ஹாசன், மலேசிய தமிழர்களின் வாழ்வு சிறக்க டத்தோஸ்ரீ எம் சரவணனின் முன்னெடுப்புகள் யாவும் அமையட்டும் என்று தமது டுவிட்டர் வாயிலாக தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளார். அமைச்சரவை மாற்றம் என்பது வழக்கமான ஒன்றுதான், அதற்கு நான் கவலைப்படவில்லை. டத்தோ தாக்கியுடினாசான் கருத்து. அமைச்சரவை மாற்றம் என்பது வழக்கமான ஒன்றுதான், அமைச்சரவை மாற்றம் அனைத்தும் பிரதமரின் கைகளிலே உள்ளது, இதில் கவலைப்பட ஒன்றுமில்லை என பாஸ் கட்சியின் தலைமை செயலாளர் டத்தோ தாக்கியுடினாசான் கூறினார். புதிய அமைச்சுக்கு தாம் மாறியது என்பது வழக்கமான ஒன்றுதான். இவ்வேளையில் என்னை எரிபொருள் இயற்கை வள அமைச்சராக நியமித்த பிரதமர் டத்தோஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என டத்தோ தாக்கியுடினாசான் தெரிவித்தார். ஒற்றுமை உணர்வை விதைப்பதுதான் சுதந்திர தினம், இனத்துவேஷங்களுக்கு இடமில்லை. உளவியல் நிபுணர் டெனிசன் ஜெயசூர்யா கருத்து கண்டிக்கத்தக்கது. என்ஜிஓ தலைவர் குமரவேல் சாமிநாதன் கண்டனம். நாட்டின் 64வது சுதந்திர தினம் இன்னும் ஓரிரு நாட்களில் கொண்டாடப்படவிருக்கும் நிலையில் சுதந்திர தின விளம்பரங்களில் இனத்துவேஷங்கள் அடங்கிய வார்த்தைகளுக்கு இடமளிக்கப்படுவது கவலையளிக்கிறது என்று பேரா மாநில சமூக நல பரிவு இயக்கத்தின் தலைவர் குமரவேல் சாமிநாதன் கண்டனம் தெரிவித்துள்ளார். ஒரு நாட்டின் சுதந்திர தினம் பலரது உழைப்பில் பெறப்பட்டதாகும். மலேசியாவை பொறுத்தவரையில் மலாய்க்காரர்கள், இந்தியர்கள், சீனர்கள் என்ற மூவினத்தவர்களின் பங்களிப்பில் 31/8/1957 சுதந்திர தினம் பெறப்பட்டது. இந்தியர்களின் சார்பில் துன் வீத்தி சம்பந்தன் சுதந்திரம் பெறுவதற்கு லண்டன் சென்று வந்தார். மூவினத்தவர்களின் பங்கு இல்லாமல் அப்போதைய மலாயாவிற்கு சுதந்திரம் கிடைத்திருக்காது என்பதுதான் உண்மை என்று தேசம் தொலைக்காட்சி தொடர்பு கொண்ட போது குமரவேல் அவ்வாறு கூறினார். ஒரு முஸ்லீம் இயக்கம் மற்றும் மலாய் ஊடகத்துடன் இணைந்து தயாரிக்கப்பட்ட சுதந்திர தின விளம்பரத்தில் இந்தியர்கள் குண்டர்கள் என்றும் சீனர்கள் குடிகாரர்கள் என்றும் சித்தரிக்கப்பட்டுள்ளது. அந்த விளம்பரத்தை சம்பந்தப்பட்டவர்கள் மீட்டுக் கொண்டாலும் அது இந்தியர்களின் மனங்களை புண்படுத்திவிட்டது. ஒற்றுமையை காட்ட இனத்துவேஷ வார்த்தைகளை பயன்படுத்தலாமா, இதனை உளவியல் ஆதரித்து பேசலாமா என்று குமரவேல் கேள்வி எழுப்பினார். ஒற்றுமை உணர்வையும் எப்படியும் காட்டலாம். மக்கள் ஒற்றுமையாக வாழ்வதை பிரதிபலிப்பதற்காகத்தான் சுதந்திர தினம் கொண்டாடப்படுகிறது. இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் நாளில் தயாரிக்கப்படும் விளம்பரத்திலேயே இனங்களை குறிப்பிட்டுச் சொல்லும் இனத்துவேஷ வார்த்தைகள் முறையானதா? இதன் படைப்பாளர்களும் பொறுப்பாளர்களும் இது குறித்து கருதவில்லையா? மூவினம் ஒன்றாக சேராவிட்டால் சுதந்திரம் கிடைத்திருக்குமா? இது நடைமுறை உண்மை, இதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கருத்து சொன்ன டெனிசன் ஜெயசூர்யா சுதந்திர தின மூவிடங்களுக்கும் ஒற்றுமையோடு வந்தால் தருகிறோம் என்று உத்தரவிட்ட பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் நடவடிக்கையை மறந்துவிட்டாரா என்று குமரவேல் சாடினார். இந்த விவகாரம் தொடர்பில் சம்பந்தப்பட்டவர்கள் ஒப்புக்கு மன்னிப்பு கேட்டுவிட்டாலும் அது ஏற்புடையதாக இல்லை. இந்த விளம்பரம் தயாரிக்கும் போது அந்த இனத்துவேஷ வார்த்தைகள் குறித்து இவர்களுக்கு தெரியாதா? இது தவறு என்று தெரிந்தே அதனை தயாரித்தவர்களை எப்படி மன்னிக்க முடியும்? இதனை ஆதரித்து பேசிய உளவியல் நிபுணர் டெனிசன் ஜெயசூர்யா தமது கருத்துக்கு மன்னிப்பு கேட்க வேண்டும். இந்தியர்களுக்கு ஏற்பட்ட அவமானத்திற்கு பதில் கூறப்பட வேண்டும். இது தொடர்பில் சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். இது போன்ற இனத்துவேஷ விளம்பரங்களுக்கு தடை விதிக்க வேண்டும் என்று குமரவேல் சாமிநாதன் கண்டனம் தெரிவித்தார். அரசியலில் இருந்து ஓய்வு பெறுகிறார் டத்தோஸ்ரீ நஸ்ரி அப்துல் அசிஸ். 15வது பொதுத் தேர்தலிலும் போட்டியிடவில்லை என அறிவிப்பு. பாடாங் ரெங்காஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் டத்தோஸ்ரீ நஸ்ரி அப்துல் அசிஸ் அவர்கள் தீவிர அரசியலிலிருந்து விலகுவதாக இன்று அறிவித்துள்ளார். மேலும் 15வது பொதுத் தேர்தலிலும் தாம் போட்டியிடப் போவதில்லை எனவும் உறுதிபட கூறினார். இளைஞர்களுக்கு வழிவிடும் நோக்கத்தில் நான் இந்த முடிவை எடுத்தேன். நாட்டின் எதிர்காலம் அடுத்த தலைமுறையிடம் வழங்கப்பட வேண்டும். இதனால் புதிய இளைஞர் சக்தியை நாடு சந்திக்கும் எனவும் அவர் தெரிவித்தார். நாட்டின் முன்னாள் தலைமை செயலாளர் துன் அகமது சர்ஜி COVID-19 தொற்றால் காலமானார். நாட்டின் முன்னாள் தலைமை செயலாளர் துன் அகமது சர்ஜி அப்துல் ஹமீத் இன்று அதிகாலையில் தலைநகரில் உள்ள மலேசிய தேசிய பல்கலைக்கழக மருத்துவமனையில் காலமானதாக தகவல்கள் வெளியாகியது. COVID-19 நோய் தொற்று பீடித்திருந்த நிலையில் அவர் தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டிருந்தார். இந்நிலையில் சிகிச்சை பலனளிக்காமல் அவர் இன்று காலமானார்.
90 ஆண்டுகளில் மகாதீர் தலைமைத்துவத்தில் துன் அகமட் சர்ஜி அரசாங்க தலைமை செயலாளராக பணியாற்றியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. நாட்டில் இன்று COVID-19 பெருந்தொற்று எண்ணிக்கை 22,597 பதிவு செய்யப்பட்டது. மலேசிய சுகாதார அமைச்சு தகவல். நாட்டில் இன்று COVID-19 பெருந்தொற்று காரணமாக 22,597 தொற்று எண்ணிக்கைகள் பதிவு செய்யப்பட்டது. இதனால் நாட்டில் ஒட்டுமொத்தமாக 16,85,510 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். சிலாங்கூர் மாநிலத்தில் இன்று 5,814 பேர் பாதிக்கப்பட்ட வேளையில் கோலாலம்பூரில் 1,111 பேர் பாதிக்கப்பட்டனர். பேராக்கில் 1,061 பேரும் ஜொஹரில் 1,896 பேரும் பாதிக்கப்பட்டுள்ளனர். சபா மற்றும் சரவா மாநிலங்களில் தொற்று எண்ணிக்கைகள் 2,000 பதிவு செய்த வண்ணம் உள்ளது என்று சுகாதார அமைச்சு தெரிவித்தது. மான்செஸ்டர் யுனைடெட் அணிக்கு மீண்டும் திரும்பினார் கோல் மன்னன் கிறிஸ்டியானோ ரொனால்டோ. கார்பந்து உலகின் நட்சத்திரமான கிறிஸ்டியானோ ரொனால்டோ மீண்டும் மான்செஸ்டர் யுனைடெட் அணிக்கு திரும்பியுள்ளார். ரொனால்டோ 2 ஆண்டுகளுக்கு ஒப்பந்தமாகி உள்ளதாக அவ்வணி தெரிவித்த நிலையில் விரைவில் மான்செஸ்டர் யுனைடெட் அணியில் கையொப்பமிடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த 2003 முதல் 2009 வரை ரொனால்டோ மான்செஸ்டர் யுனைடெட் அணியில் விளையாடினார். 11 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் மான்செஸ்டர் யுனைடெட் அணிக்கு திரும்பியுள்ளதால் ரசிகர்கள் உற்சாகம் அடைந்துள்ளனர். பாராலிம்பிக் போட்டியில் மலேசியாவிற்கு தங்கப்பதக்கம். பானி புனியாவ் நாட்டிற்கு பெருமை சேர்த்தார். பாராலிம்பிக் போட்டியில் மலேசியா தங்கப்பதக்கத்தை வென்றுள்ளது. எடை தூக்கும் போட்டியில் நாட்டின் வீரர் பானி புனியாவ் மலேசியாவுக்கான முதல் தங்கப்பதக்கத்தை பெற்று தந்தார். ஆண்களுக்கான 72 கிலோ எடை பிரிவில் பானி புனியாவ் மொத்தமாக 228 கிலோ எடையை தூக்கி இந்த தங்கப்பதக்கத்தை வென்றார். இந்த வெற்றியை தொடர்ந்து பிரதமர் டத்தோஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் தங்கம் வென்ற மலேசிய வீரர் பானிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளார். இந்த செய்திகளை உங்களுக்காக கொண்டு வந்தது தேசம் டிவி மலேசியா. மக்களுக்காக மக்களோடு தேசம். தேசம் டிவி மலேசியா யூடியூப் சேனல் உங்கள் ஆதரவை தெரிவிக்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. மக்களின் தேர்வு தேசம் டிவி மலேசியா.